ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என்சிஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான ஒரு மதிப்பின் வினாக்களை பார்க்க போகிறோம். முதல் வினா, ஒத்த பண்பினை பெற்ற தூய சிவப்பு மலர்களை உடைய தாவரம் ஒத்த பண்பினை உடைய வெள்ளை மலர் கொண்ட தூய தாவரத்துடன் கலப்பு செய்யும் பொழுது கிடைக்கும் மகவு சந்ததி. இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு விடை தெரிஞ்சிருக்கணும். ஆப்ஷன் 1 அனைத்தும் சிவப்பு மலர்கள், ஆப்ஷன் 2 இளம் வெள்ளை மலர்கள், ஆப்ஷன் 3 இளம் சிவப்பு மலர்கள், 4 அனைத்தும் வெள்ளை மலர்கள். ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இளம் சிவப்பு மலர்கள். அடுத்த வினா, பூச்சி மற்றும் உவர் தன்மையை தாங்கும் தாவரத்தின் பெயர் அப்படின்னு கேட்டிருக்கு. இங்கே டயக்ராம் பார்த்தீங்கனால எதை பற்றி கேட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆப்ஷன் 1 சோனலிக்கா, 2 ட்ரிட்டிகேல், 3 அப்போனோ பிராஷிக்கா, 4 அட்டாமிட்டா 2. இப்போ இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிட்டா 2. அடுத்த வினா நம்ம பார்க்க இருப்பது, இப்போ டயக்ராம் பார்த்துருப்பீங்க என்ன சம்மந்தப்பட்ட வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வினா என்னன்னு பார்ப்போம். வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த வேளாண் காடுகளின் வளர்க்கப்படும் மரங்களை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன் 1 எரித்தினா அல்பீசியா, மலைவேம்பு மற்றும் கடம்பு, அக்கேஷியா அசாட்டிகா, இண்டிகா. 4வது ஆப்ஷனு சஸ்பேனியா அக்கேஷியா. இது ரைட் ஆன்சர். இந்த டயக்ராம் பார்த்தாலே சொல்லிடலாம், மலைவேம்பு மற்றும் கடம்பு இதுதான் சரியான விடை. ரைட், அடுத்த வினா என்னென்னு பார்ப்போம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வினா இது சம்மந்தப்பட்டது தான் தெரிஞ்சிருக்கும். இதில் ஆப்ஷன்ஸ்லாம் வருது பாருங்கள், கருவுன் திசு, முன்வித்து, பெருவித்து, உட்கரு. இப்போ இதில் இதனுடைய வினா என்னென்னு பார்ப்போம். ஆஞ்சியோஸ்போம்களில் ஆண் கேமிட்டோபைட்டின் முதல் செல் அப்படின்னு கேட்டிருக்கு. முதல் செல் என்ன இருக்கும்? முன்வித்து. அடுத்த வினா என்னென்னு பார்ப்போம். இப்போ டயக்ராம் பார்த்துருப்பீங்க, இதை பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். என்ன க்வெஸ்சன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸ், மத்திய ஓசோன், ஓசோனை பற்றி தான், ஓசோன் லேயரை பற்றின ஒரு வினா தான் இது. ஓசோன் கவசம் 3, பயனற்ற ஓசோன் 4, நன்மை தரும் ஓசோன். ஸோ க்வெஸ்சன் என்ன வருதுன்னு பாருங்கள். ஓசோனின் அடிவெளி மண்டலம் எனப்படுவது, இதுக்கு சரியான ஆன்சர் பயனற்ற ஓசோன். அடுத்த வினா, இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். செல் மிதவை வளர்ப்பு, உறுப்பு வளர்ப்பு, ஆக்கத்திசு வளர்ப்பு, புரோட்டோபிளாஸ் வளர்ப்பு. அப்போ க்வெஸ்சன் என்ன இருக்கும் பாருங்கள். வைரஸற்ற தாவரத்திலிருந்து உருவாக்கப்படுகின்றன எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்கத்திசு வளர்ப்பு தான், ஆக்கத்திசு வளர்ப்பு என்பது. இதுதான் சரியான விடை. இதனுடைய நுனி மொட்டு நுனியாக்க திசு எடுத்து திசு வளர்ப்பில் வளர்க்குறாங்க, அந்த இதுக்கு பேர் தான் ஆக்கத்திசு வளர்ப்பு என்று பெயர். அடுத்த வினா, எது அடிக்கடி ஒரு மரபணு வெளிப்பாடு அறிவிப்பாளர் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது? GMF, வட்டவடிவ புரதம், GFP, PLA. இதனுடைய விரிவாக்கங்கள் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது GFP அப்படிங்கிறது தான் இதில் சரியான விடை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தது மற்ற வினாக்கள் அடுத்த வீடியோக்களை